என் ஆளுக்கு அடுத்த மாதம் போயிட்டு என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. கையில் 300 ரூபா தான் இருக்குது. இப்படியும் இன்னும் 400 ரூபா ரெடி பண்ணிடுவேன் நம்பிக்கை இருக்குது. என்ன கிஃப்ட் பண்ணலாம்? நமக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ என் ஆளுக்கு என்ன கிஃப்ட் பண்ணலான்னு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலான்னு முடிவு பண்ணேன். ஒரு பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், அதனால் ஒரு பொண்ணுக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் கொடுக்கலான்னு பொண்ணுங்கக்கிட்ட கேட்டேன். ஒருத்தி என்னென்னா ரிங் வாங்கி கொடுக்க சொல்கிறா, இன்னொருத்தி சாரி வாங்கி கொடு செம்மையாக இருக்கும்னு சொல்கிறா, இன்னொருத்தி இதெல்லாம் வேணாம் டெடி பியர் வாங்கி கொடு கட்டி பிடிச்சிட்டு தூங்குவேன்னு சீனை போடுறா. ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இந்த பக்கம் திரும்பினா ஒரு கமிட்டட் ஃப்ரெண்ட், ஒரு சிங்கிள் ஃப்ரெண்ட். ஏற்கனவே லவ் பண்ணுற பையன்கிட்ட கேட்டால் நல்ல சஜஷன் சொல்லுவான்னு நினச்சி அவங்ககிட்ட கேட்டேன். அவன் ரொம்ப முக்கியாக கிரீட்டிங் கார்டு, ரோஸ், டைரி மில்க், வாட்ச்னு பழைய ஐடியாவை கொடுத்தான். சரி, ஒரு சிங்கிள், அவன் மிங்கிள் ஆனால் என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருப்பான்னு அவங்கிட்ட நான் கேட்டேன். ஆனால் நான் கேட்டது ஒன்று, அவன் சொன்னது ஒன்று. இன்னும் ஆள் பர்த்டேக்கு 20 நாள் தான் இருக்குது. இது வரைக்கும் என்ன கிஃப்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணலை. அவளுக்கு அடுத்த மாதம் செமஸ்டர் எக்ஸாம் வருதுல, ஒரு பென் ப்ரெசென்ட் பண்ணலாமா? காஸ்ட்லி பென், பார்க்கர். ஹாப்பி பர்த்டே டார்லிங். தேங்க் யூ. பிரிச்சு பாரு. பிரிச்சிருக்கா? இந்த பெண்ணில் தான் எக்ஸாம் எழுதணும். இது நல்லா இருக்காது. ஒருவேளை மேக் எப்படி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஹாப்பி பர்த்டே டார்லிங். ஏற்கனவே நீ அழகு தான், இருந்தாலும் என்ன கொஞ்சம் அழகு பிடிச்சிக்கோ. சி, ரொம்ப மொக்கையாக இருக்கும்.
பேசாமல் ஒரு கவிதை எழுதி அதை ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்து இன்விடேஷன் மாதிரி பிரிண்ட் பண்ணி கிஃப்ட் பண்ணிட வேண்டியது தான். எஸ். சார், எங்கடா இருக்கா? பக்கத்தில் தான்டா. இல்லை மிஸ், அர்ஜென்ட்டாக ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா தான் கால் பண்ணேன். மச்சான் இருடா, எவ்வளோ காசு இருக்குன்னு பார்த்துட்டு கால் பண்ணுறேன். போடா. இவன் வேற அர்ஜென்ட்டும் காசு கேட்குறான், அவளுக்கு வேற கிஃப்ட் பண்ணணும். என்ன பண்ணுறது, கிஃப்ட் அடுத்த பர்த்டே கூட பண்ணிக்கலாம். இவனுக்கு அர்ஜென்ட், ஸோ காசு கொடுத்துடலாம். ஆனால் என்ன, லவ் பண்ண ஆரம்பித்து வர ஃபர்ஸ்ட் பர்த்டே, பரவாயில்ல பார்த்துக்கலாம். மச்சான் என்கிட்ட 700 ரூபா தான் இருக்குது, பரவாயில்லையா? 700 ரூபா தான் இருக்கா? ஆமாண்டா. சரி, வந்து வாங்கிக்கிறேன் விடு. கடைசியில் நான் எழுதின கவிதையை அவளுக்கு கிஃப்டாக ப்ரெசன்ட் பண்ண போகிறேன். ஹாப்பி பர்த்டே டார்லிங். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். காமத்தியே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். காதல் பேயே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தாயே தமிழே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சுந்தர தெலுங்கே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் கண்கள் உன்னை ரசிக்க, என் செவி உன் மொழி கேட்க, என் மூக்கு உன் வாசம் நுக, என் மடி நீ தலை சாய்க்க, என் தலை உன் மடியில் சாய்க்க, என் மொழி உன் அழகை வர்ணிக்க, என் இதழ் உன் இதழ் சுவைக்க, மொத்தத்தில் நான் உனக்காக. ஏன் என் தமிழ் மட்டும் இவ்வளவு இனிமை வாய்ந்ததாக உள்ளது என்று என் மனதில் எழுந்த வினாவுக்கு விடையாய் கிடைத்தவளே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் நிகழும் மணற்கொள்ளையை காட்டிலும் அதிகமாய் என் மனக்கொள்ளையில் ஈடுபட்டவளே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தூக்கம் தொலைக்கச் செய்தவளே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். துக்கம் மறக்கச் செய்தவளே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
நாத்திகனையும் உன் அழகால் தெய்வம் உணர வைத்தவளே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கைக்குட்டை காவியமே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிரம்மாவின் ஓவியமே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என் அம்மாவின் மருமகளே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என் தாகம் தீர்க்கும் மேகமே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சின்ன மதுபூரணியே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சித்திரை வேலை, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மார்கழி பணியே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வெள்ளை நிலவே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மஞ்சள் பதிவியே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இடையினத்தின் கதாநாயகியே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வருங்கால இயக்குநரின் வருங்கால மனைவியே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். காசு இல்லாமல் இல்லை பெரிய கிஃப்ட் பண்ணுவோம்னு நினச்சி பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச்.